தக்குவா உள்ளவர்களை பிரியப்படுகிறார். இறையச்சவாணி அல்லாஹ் அக்பர். உமர் அலி அல்லாஹ் இடத்தில் என்ன இருந்தது? உமர் அலி அல்லாஹ் இடத்தில் இந்த தக்குவாவை தவிர உலகத்தில் என்ன இருந்தது? வரலாறுகளை பார்க்கும். ரெண்டு பேர் உமர் அலி அல்லாஹினுடைய ஆட்சி காலத்தில் ரோமில் இருந்து வந்தார்கள். உமர் அலி அல்லாஹினுடைய வெள்ளை மாளிகையை பார்க்க வேண்டும் என்று. உமர் அலி அல்லாஹுக்கு எந்த வெள்ளை மாளிகை இருக்கு? உமர் அலி அல்லாஹுவின் வெள்ளை மாளிகை எங்கே இருக்கிறது? ஹலீஃபாவின் வெள்ளை மாளிகை எங்கே இருக்கிறது என்று தேடி வர சகாபாக்கள் சொன்னாங்க, ஒரு குடிசை வீட்டை காட்டி, இதுதான் உமர் அலி அல்லாஹ், நான் ஹலீஃபா அமீருல் முஃமினீன், வீட்டு கேட்கிறேன், நீ முசாஃபிர் உமர் வீட்டை காட்டுறீங்களா? இந்த ஊர்லயே ஏழை, ஆக பாடாவதி குடிசை, இதை காட்டுகிறீர்களே. மக்கள் சொன்னார்கள், இல்ல இல்ல, ஹலீஃபாவின் வீடு தானே. உலகத்தில் இப்படி ஒரு வரலாறை உலகம் கண்டதே இல்லை. அதனால்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வரலாற்று ஆய்வாளர்களும் சஹாபாக்களின் வரலாறுகளை பார்த்து வியந்து போய் நிற்கிறார்கள். இன்னும் அந்த வரலாறை கண்கொண்டு பார்க்காத சமுதாயம் நம் சமுதாயம் மட்டும்தான். அன்புக்குரியவர்களே, ஒரே ஃபாரூக் ரலி அல்லாஹ் இதற்குள் இருக்கிறார்களா என்று கேள்விப்பட்டு வீட்டிலே போய் கேட்கிறார்கள், உமர் எங்கே இருக்கிறார்கள் அமீருல் முஃமினீன்? அவங்க எப்பயுமே இந்த வீட்டுல படுக்கிறது இல்ல, இந்த பாலைவனத்துல ஒரு மரம் இருக்கும், அதுக்கு கீழே தான் படுத்திருப்பார். பாலைவனத்திற்கு சென்றார்கள், மரத்திற்கு கீழே ஒரு சாட்டையை கீழே போட்டுக்கொண்டு உமர் அலி அல்லாஹுத்தலா படுத்திருக்கிறார்கள். சாட்டையை போட்டுக்கொண்டு நாட்டின் ஜனாதிபதி படுத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ரெண்டு பேரும் போனார்கள், எழுப்பினார்கள், பேட்டி கேட்டார்கள், உமரே உமக்கு பயமே இல்லையா? ஒரு நாட்டின் ஜனாதிபதி, எங்க ஊர்ல யானைப்பட அந்த காலத்துல, இப்ப பூனைப்பட, யானைக்கு ஒரு காலம் வந்த பூனைக்கு ஒரு காலம் வருமா வராதா? அன்னைக்கு யானையின் காலம், இன்னைக்கு பூனையின் காலம். எட்டு அடுக்கு பாதுகாப்பு, மூணு அடுக்கு பாதுகாப்பு, ஏழு அடுக்கு பாதுகாப்புங்கிறான். அதையெல்லாம் தாண்டி பாதுகாப்பு உடைச்சிடறான், அது வேற விஷயம். நம்ம அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். உமர் அலி அல்லாஹ் இடத்தில் கேட்கிற பொழுது பயமே இல்லையா? உமர் அலி அல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மன் காஃபல்லாஹ காஃபலஹு குல்லு ஷை, யார் அல்லாஹுவை பயப்படுகிறார்களோ, இறையச்சத்தோடு தக்குவாவோடு இருக்கிறார்களோ, உலகமே அவரை கண்டு பயப்படும். என் கண்மணி நாயகம் சொன்னார்கள், நான் முழுமையாக அல்லாஹுவை பயப்படுகிறேன், உலகமே என்னை கண்டு பயப்படுகிறது. அந்தவங்க பாராட்டு முகமாக ஒரு அத்தர் பாட்டில கொடுத்தாங்க நறுமணத்தை. முறை ஃபாரூக் ரலி அல்லாஹு தஆலா என்பவர்கள், இதை மஸ்ஜிது நபவியிலே வைத்து விடுங்கள், கண்மணி நாயகத்தை பார்ப்பதற்கு வருவார்கள். அவர்கள் நறுமணத்தோடு கண்மணி நாயகத்திற்கு சலாம் சொல்ல வேண்டும். அதுவும் உமர் ரலி அல்லாஹ் ஏற்படுத்தின சுன்னத்து. இன்றைக்கும் அங்கே வெளியே நின்று அத்தர்கள் பரிமாறப்படுகிறதே. உமர் ரலி அல்லாஹு தஆலா உள்ளே செல்லுகிற பொழுது யாராவது அத்தர் பூசாமல் சென்றால் உமரின் முகம் மாறி போகுமா? என் கண்மணி நாயகம் வழக்குகளின் வரவை பெற்றவர்கள், அவர்களை பார்க்க செல்லுகிற பொழுது நீ நறுமணம் இல்லாமல் செல்வதா என்று கேட்பார்கள். அன்புக்குரியவர்களே, அதனால ஹஜ்ஜுக்கு போறவங்க உம்ராக்கு போறவங்க செலவுகள் ஆக உயர்ந்தார், ஆக உயர்ந்தார். வாங்கி பெருமானார்த்த போகும் போது அந்த நறுமணத்தோடு நாலு பேர்களுக்கு பூசி விட்டு சென்றால் ரசூலின் மனம் எவ்வளவு சந்தோஷப்படும். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கும். அங்க போய் கணக்கு பார்க்கிறது, ஒரு 50 ரூபா அத்தர் கொடுங்க, 30 ரூபா அத்தர் கொடுங்க, 300 ரூபா அத்தர் வேண்டும். சரி உமர் இதை வாங்கல, ஒரு அடிமையை தருகிறோம், அதையாவது வைத்துக் கொள்ளுங்கள் உமரே, நான் நன்றாக இருக்கிறேன், வேலை செய்யும் துணிச்சல் எனக்கு இருக்கிறது, கண் தெரியாத சஹாபி அப்துல்லாஹி இப்னு உம்மு மக்தூம் இருக்கிறார், அவரிடத்தில் கொடுத்து விடுங்கள். இந்த உமர் எதை கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாரே. ஒரு விஷ பாட்டிலை கையில கொடுத்து, உமரே உங்களுக்கு எதிரி யாராவது இருந்தால் இதில் ஒரு சொட்டு விஷம் பட்டாலே இறந்து போவாங்க, ஒரு சொட்டு விஷம் அவ்வளவு காஸ்ட்லி, அதனால் உமக்கு எதிரியை இந்த விஷத்தை வைத்து அழித்து விடுங்கள். உமர் அலி அல்லாஹு தஆலா சகிஹான வரலாறுகள், தாரீக் சொல்லுகிற வரலாறு, அந்த விஷத்தை தொடர்ந்து அவங்க வாட்டி பிஸ்மில்லா சொல்லி கடகடன்னு குடிச்சிட்டு நிக்கிறாங்க. மனுஷனா சின்ன விஷத்தை குடிச்சிட்டு உமர் நின்றுகிட்டு இருக்கிறாரு. உமர் அலி அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னை பயந்து சைத்தானே ஓடி விடுகிறான். என்னை பயப்படாமல் என்னோடு இருக்கிற ஒரே எதிரி நஃப்ஸ் மட்டும்தான். என்னோடு என்னை பயப்படாமல் என்னை தாக்கிக் கொண்டே இருக்கிற எதிரி இந்த நஃப்ஸ் மட்டும்தான். இந்த விஷத்தை குடித்து அதையும் கொன்று விட்டேன் என்றார். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இதுதான் தக்வா. இன்னல்லாஹு யுஹிப்புல் முத்தகீன்,
இந்த தக்குவா உள்ளவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறார்கள்.